வாழ்க்கையில சில கஷ்டங்கள் நிறைவேறாத சில பிரார்த்தனைகள், யாரோ சொல்லி நம் சுவாமிஜியை பத்தி கேள்விப்பட்டு சுவாமிஜி கிட்ட போய் இந்த பிரார்த்தனையை சொல்லி இது ரொம்ப வருஷமா நிறைவேறாம இருக்கு, இது சரியா நிறைவேறணும் அப்படின்னு வேண்டிக்கலாம்னு சொல்லி வந்திருக்காரு. அவர் வந்து சுவாமிஜி முன்னாடி உட்கார்ந்ததுதான் தாமதம். சுவாமிஜி கேட்டார், கொஞ்ச நாளை அவர் அப்படி பார்த்துட்டு கேட்டார், சுந்தரி அப்படின்னு பேரை சொல்லிட்டு, சுந்தரின்னு யார் இருக்கா நம்ம குடும்பத்துல அப்படி கேட்டார். அவரும் சிரிச்சுட்டே சொன்னார், எனக்கு ஒரே ஒரு சுந்தரி தான் தெரியும், திரிபுர சுந்தரி அப்படின்னு சொன்னார். அம்பாள் பேர் சொன்னார். சுவாமிஜி திரும்பி ஒரு வாட்டி கேட்டார், நான் அதை கேட்கல அப்படி சொல்லி ஒரு கம்பீரமான ஒரு குரல்ல கேட்டார், சுந்தரின்னு குடும்பத்துல யார் இருக்கா அப்படின்னு. அப்பதான் அப்புறம் கொஞ்சம் சிரிக்கிறது நிறுத்திட்டு அவர் சொன்னார், இல்லை என்னுடைய அம்மா பேர் சுந்தரி தான் அப்படின்னு சொன்னார். அதை தான் கேட்கிறேன் நான் கேட்கறதுக்கு சரியான பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்துக்குள்ள நான் போல, அது ஒருத்தருடைய தனிப்பட்ட விஷயம். அந்த பிரார்த்தனை நிறைவேறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு உபாயத்தையும் அவருக்கு சொன்னார். எதுக்கு நான் சொல்றேன்னா, ஒரு துல்லியமா அந்த பெயர் வரைக்கும் அத்தனை விஷயமும் அவருக்கு தெரியும். ஆனால் கூட அவரும் ஒரு சாதாரணப்பட்டவர் வாங்கி தன்னை மறைச்சு கொண்டு அப்படிதான் இருப்பாங்க. நிறைய வாட்டி ஒரு கல் நம்ம தலையில விழுகணும்னு இருக்கும், அதை விழறதுக்கு முன்னாடியே அதை தட்டி விட்டுருக்காரு. அவர் பண்றது எப்படி இருக்கும் அப்படின்னா, அது தட்டி விட்டது அவர் தான் கூட நமக்கு தெரியாது. ஏன்னா அது தலையில விழுந்தாதானே அந்த கல் அடிப்பட்டாதானே தெரியும், அந்த அடியே படாத அளவுக்கு தட்டி விட்டுடுவார். அப்படிதான் அத்தனை பேரையும் அவர் பார்த்து தன்னுடைய ஒரு கண்பார்வைக்குள்ளேயே வச்சு அப்படிதான் காப்பாற்றுவார். அத்தனையும் தெரியாத விஷயமே அவங்க கிடையாது. சில வருஷங்களுக்கு முன்னாடி சுவாமிஜி வந்து வேதாரண்யம், அங்க வேதாரண்யத்துல நம்முடைய பாடசாலை வேத பாடசாலை இருக்கு. அங்க அருமையான மூன்று சகோதரர்கள் நம்முடைய வேத பாடசாலையிலேயே படித்து முடிச்சவர்கள், அத்தியனம் பண்ணி முடிச்சவர்கள். அங்கே இருந்து கொண்டு அந்த பாடசாலையில வேத பாராயணம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் சுவாமிஜியோட உத்தரவு. ஏன்னா வேதாரண்யத்துல வேத சப்தம் எப்பொழுதும் ஒலித்து கொண்டே இருக்கணும் அப்படிங்க சுவாமிஜியுடைய திருவுளம். அதனால அது நடந்து கொண்டிருக்கு அந்த பாடசாலை. அப்போ ஒரு நாள் சுவாமிஜி அங்க போயிருந்த பொழுது அங்க இருந்த அந்த சகோதரர்கள் ஒருத்தர் அப்போ அந்த சமயத்துல வேதாரண்யத்தில் இருந்தார். அவரோட அவரை கூட்டிக் கொண்டு சுவாமிஜி கோவிலுக்கு போயிருந்தார். வேதாரண்யேஸ்வரர் கோவிலுக்கு சுவாமி தர்சனம் பண்றதுக்காக போயிருந்தார். சுவாமி தர்சனம் பண்ணி பிரதட்சிணம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது அந்த பக்தர் கேட்டார் சுவாமிஜி கிட்ட, அந்த வித்வான் வேத வித்வான் அவர் கேட்டார் சுவாமிஜி கிட்ட, எனக்கு ஒரு பிரார்த்தனை இருக்கு சுவாமிஜி கிட்ட. என்ன பிரார்த்தனை? என்னுடைய சகோதரர், மூத்த சகோதரர், ரொம்ப வருஷமா அவனுக்கு வந்து திருமணத்துக்காக பார்த்துட்டு இருக்கோம், அப்பா அம்மா எல்லா முயற்சிகளையும் எடுத்துக்கொண்டிருக்கான், ஆனா என்னவோ நடக்க மாட்டேன், தட்டி போய் கொண்டே இருக்கு. உங்க அனுகிரகத்தினால சீக்கிரமா அது நிறைவேறணும் அப்படின்னு பார்த்து சுவாமி சிரிச்சு டே சொன்ன, கவலையே படாத, சீக்கிரமா நல்ல செய்தி வரப்போகுது. இந்த கோவில்ல இருக்க வேத நாயகியே வருவான், கவலைப்படா அப்படின்னு சொன்ன. அவர் அப்படி சொன்ன உடனே அந்த அடியார் ஹாஸ்யமா கேட்டார், வேதநாயகியே வந்துட்டா அப்படின்னா வேதாரண்யேஸ்வரர் கோச்சுக்க மாட்டாரா சுவாமிஜி அப்படின்னு கேட்டார். அதை பத்தி நீங்க கவலைப்படாத, ஆனா வேதநாயகியே வருமா அப்படின்னு சுவாமிஜி சொன்னார். இது நடந்து முடிஞ்சு சில மாதங்களுக்கு பின்னாடி அந்த மூத்த சகோதரர்கிட்ட சுவாமிஜி சொன்ன மாதிரி ஒரு வரணம் வந்தது, நல்லபடியா இவர்கள் அந்த குடும்பத்தில் இருக்கிறவர்களோட கேட்டு தெரிஞ்சு கொண்டது என்ன அப்படின்னா, அவருடைய உண்மையான பெயர் வந்து வேதநாயகி, ஹரிணிங்கிறது இன்னொரு பெயர் கூப்பிடுற. ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அவர்கள். சுவாமி அன்னைக்கு சொன்னாங்க இல்லையா, வேதநாயகியே வருவார், கவலைப்படாத, வேதநாயகியே வருவார்னு. வார்த்தைக்கு வார்த்தை
அது வந்து சத்தியவாக்கியம்.